இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா, அப்பா அப்பா எனக்கு தேல் பூரி வேணும். தேல் பூரி பூரின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை நேர்ல வந்து பார்த்து ஒரு நாள் செருப்பால் அடிச்சுட்டு வருவேன். ஓகேங்களா? கேள்வி கேக்குறேன், பாவாடைக்குள் என்ன இருக்கும்? இல்ல புரியல, இன்னொரு டைம் கேளு. பாவாடைக்குள் என்ன இருக்கும்? பாவாடைக்குள் என்ன இருக்குமா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். நம்ம வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவா வந்து கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேர் உங்களுடைய அன்பை வந்து ஹார்ட்டா எடுத்து அள்ளி வீசிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே நான் இன்னைக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் டிஷர்ட், மஞ்சள் ஹார்ட் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேர் பிடிக்காத ஒரு சில பேர் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்றீங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும், சலோ ஐ லவ் யூ டி எடுத்துக்கோ. நிறைய நெகட்டிவ் கமெண்ட் பண்ணேன், எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் போடுற நெகட்டிவ் கமெண்ட்லாம் கீழே போட்டு மெதிச்சுட்டு தான் நான் படிப்படியாக மேலே வரணும். ஓகே, அப்படிப்பட்டுக்கிட்டே நிறைய நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே மக்களே, அதாவது ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பழசு தான் வந்து தங்கம் அப்படின்வாங்க. அது வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ட்ரோல் பண்ண போகிறோம். புரியலையா? தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம விஜய் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி, எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, இந்த ஜிபி முத்து, திவ்யா கலைச்சி, காத்து கருப்பு கலை, அதுக்கப்புறம் இந்த ஷீலா, சாதனா ஆண்டி, இவங்களெல்லாம் வந்துட்டு பழைய வீடியோ இருந்தால் நீங்கள் ட்ரோல் பண்ணுங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, உங்களுடைய ஆசை தானே என்னுடைய ஆசை அப்படின்றதுக்காக என்னோடய ஹார்ட் டிஸ்கில் போயிட்டு பழைய தூசெல்லாம் தட்டி அவங்க வீடியோ இருக்குதா அப்படின்ற ஆராய்ச்சிலாம் பண்ண ஒரு சில வீடியோஸ் கிடைச்சிது. அந்த வீடியோஸ் எடுத்து நானும் பார்த்தேன். பார்த்த உடனே குபீர் அப்படின்ட்டு சிரிப்பு வருது, அந்த அளவுக்கு லோலாயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போக போறோம். கண்டிப்பா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றேங்க. நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க, பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஓகே மக்களே, இப்போ நம்ம பழைய வீடியோ ட்ரோல் பண்ண போனப்போனா ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ டைம் டிராவல் பண்ணி நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். இப்போ விஜய்லாம் பாசிகளோட அப்படின்னு கேட்குறீங்க. பேசிக்காக நம்ம தான் மேஜிக் மேன் ஆச்சு, இப்போ ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் எங்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஓகேவா? ஜி பூம் வா. ஓ மை காட், என்ன ஒரு 10 செகண்ட்லேயே 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். வாவ், பியூட்டிஃபுல். என்ன 2023 பார்த்த மாதிரி தான் இருக்குது, எதுவுமே மாறல. சரி ஓகே மக்களே, மாறினாலும் மாறினதான் நினச்சி கற்பனை பண்ணி உக்காருங்க. ஓகேவா? இப்போ நம்ம 2020 கொரோனா காலகட்டத்தில் இருக்கோம். யாராவது கொரோனா வந்து ஃபுல்லாக வந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். போகலாமா? பார்த்து பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். வணக்கம். அந்த சீலா ஐட்டத்துக்காக ஒரு சாங் நான் டெடிகேட் பண்றேன். இது நானே சொந்தமா அவங்களுக்காக எழுதின சாங். அப்படியா? பாடு. ஊரு ஐட்டம், உலக ஐட்டம், யாரும் இல்ல ஒன்ன போல, வாடி நெருங்கி பாப்போம் பழகி, உன் அழகில் இன்மனு தன தன. அதுக்கு அந்த பாட்டு எழுதல நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்து நீ டென்ஷன் ஆகணும், அதுதான் இந்த இந்த தம்பியோட உண்மையான லவ் நீ புரிஞ்சுக்கணும்.
என்னடா லிப்ஸ்டிக் வாயா எப்படி இருக்க, நீயே தம்பின்னு சொல்லிட்ட, அதுக்கப்புறம் வந்து தம்பியோட லவ்வை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற, அடே பைத்தியம். அதாவது மக்களே, அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் வேலை வெட்டியே கிடையாது இல்லையா, ஃபோனை எடுத்துக்கிறது இன்ஸ்டாகிராமில், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணு, நீ அவனை லவ் பண்ணு, மாற்றி 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 இப்படி லவ் ப்ரொபோசலாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தலைவர் லிப்ஸ்டிக் வாயினுடைய ஃபேவரட் சிக்னேச்சர் மூமெண்ட் என்ன அப்படின்னா, நண்பர்களே நீ டென்ஷன் ஆகு, நீ டென்ஷன் ஆனதான் நான் சந்தோஷப்படுவேன் இப்படின்ற ஸ்டெப்பு. இதையும் நம்ம பிடிச்சி ரொம்ப நாள் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். சரி ஓகே, இப்போ வந்து இவன் பண்ண விஷயத்துக்காக நம்ம தாய் கிழவி என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிங்கத்தை பற்றி ஒரு சிங்கமே சொன்னால் அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம், நீ பண்ணடா நாய், புறமுக்கு நாய், ஈத்திர நாய், கல்சட நாய், புண்ணாக்கத்தில் ஏன் தீவிரத்தரையா ஆண்டி வெறியா காத்து கருப்பு ஆண்டி என்ன சொல்லியிருக்கேன், தக்காளி விழுந்தது தம்பி எழுந்தானா, ஏண்டா இது என்னடா படம், நான் என்ன உங்ககிட்ட விட்டு படம் நடிக்க போறேன் நான் சொன்னேன், நான் கேட்குறேன் இது என்ன படம் கூட எனக்கு தெரியாது, நீயே நினச்சிக்கோ நான் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு தான் சொன்னேன், வீடியோ போட்டிருந்த உடனே போகுது, தக்காளி எழுந்தது தம்பி மிதிச்சான், தம்பி குளிச்சான், தம்பி தூங்கினா, தம்பி எழுந்தா பல்லு வைக்கலாம், என்னோட என்னை பார்த்து அசிங்க அசிங்க போட்டேன்னு வச்சுக்கேன், கல்லு கொண்டு அடிச்சு வேணாம் நடச்சு விட்டுருவேன். அல்டிமேட்டு தாய் கிழவி அப்பெல்லாம் வந்து பயங்கர அல்டிமேட்டு, மூச்சு விடாமல் அடிக்கிறது பார்த்தீங்களா ஃப்ளோவில், தாய்களுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்தாங்கனாலாம் அப்போது அப்போ வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அதுக்கு உடனடியாகவே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அடுத்த வீடியோ போட்டுருவாங்க. இப்போ நம்ம ஜிபி முத்து அங்கிள் வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா சாதனாண்டி உடனே ரிப்ளை வீடியோ போடுவாங்க, திருப்பி ஜிபி முத்து ஒரு வீடியோ போடுவார், அதுக்கப்புறம் அதுக்கு காத்துக்கருப்பு ஒரு வீடியோ போடுவான், அதுக்கு திவ்ய கலைச்சி ஒரு வீடியோ போடுவாங்க, அதுக்கு சீலை ஒரு வீடியோ போடுவாங்க. இப்படி கூட்டு குடும்பமாக இருந்தவங்க தான் இப்போது வெவ்வேறு திசையில் வேறு இடத்துல இருப்பாங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். நமக்கு இருக்கிற புலப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்கலாமா, நமக்கு என்னடா புலப்பு இருக்கு, இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய தலைவர் ஜிபி முத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய காதலிகள், ஃபர்ஸ்ட் காதலியார்னா ரவுடி பி சூர்யா ஆண்டி, அதுக்கப்புறம் சாதனா ஆண்டி, அதுக்கப்புறம் திவ்யா காலேஜ், இடையில சீலா, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ தலைவருடைய வாழ்க்கை வந்து வேற லெவல் இருக்கு, அவங்க வாழ்க்கை வந்து வேற லெவல் இருக்கு, எல்லாருமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதாவது டிக்டாக் குடும்பங்கள் அப்படின்னா இவங்க தான் நம்ம கண்முன்னாடி தெரிஞ்சவங்க அப்போதைக்கு. ஸோ நிறைய பேர் வந்து டிக்டாக்ல இருந்து பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இந்த டிக்டாக் மூடந்தக்கப்புறம் இப்படிலாம் போடாதீங்க, நல்லா இடுப்பை வளைச்சு நெளிச்சு ஆடணும்ல, புரியுதா, அந்த மாதிரி சேல மாதிரிலாம் காஸ்டியூம் போட்டோம்டா மட்டும் போதாது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய டான்ஸுக்கு நான் 10க்கு ஒரு 6 மார்க் கொடுக்குறேம்மா, நீங்கள் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், காஸ்டியூம் நல்லா போட்டிருக்கீங்க, பட் இருந்தாலும் ஸ்டெப்பு இந்த இடத்துலேருந்து மாற்ற மாட்டேங்கிறீங்க, டொயங்கு டொயங்கு நீங்கே இருக்குது, ஸ்கூலில் வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா இப்படின்னு சொல்லி தர்ற மாதிரி அங்கேயே இருக்குது. ஜிபி மாமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த லேடிஸ் சாங்ஸ் வந்து பயங்கர இன்வால்வ் பண்ணுவார், அது தாண்டி இந்த ஐட்டம் சாங்லாம் இருக்குது இல்லையா, 90s கிளாமர் சாங்ஸு, மிட் நைட் மசாலா, இதுக்கெலாம் வந்துட்டு இப்படின்ட்டு பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்துலாம் போடுவாரு. சரி ஓகே, அடுத்த வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு அப்பப்பம் பியாதியும் வாந்தியும் எடுக்கு, ஆ இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டி பியாதியும் வாந்தியும் எடுக்குமோ, இப்படி கிறுக்கு பிடிச்சி அழகிலோ, எப்படி மண்டையில இப்படி சூடு கப்புன்னு ஏறுதோ, கப்புன்னு ஏறனு சொல்றேன், குற்றாலம் இருக்கு, குற்றாலத்துக்கு போங்க. குச்சாயமா? அது குச்சாயம் கிடையாது தலைவரே, குற்றாலம். மக்களுக்கு கரெக்ட் தானே, குற்றாலம். என்ன தலைவரே நீங்க குச்சாயம் இருக்கு குச்சாயம் அப்படின்ட்டு இருக்கீங்க, சரி கண்டி பண்ணுங்க. கப்புனி யாரும் சொல்லுங்க, குச்சாலம் இருக்கு, குச்சாலத்துக்கு போங்க. இலுமச்சம்பளம் ஒரு 10 இலுமச்சம்பளத்தை வாங்கிடுங்க, வாங்கிட்டு. தலைவரே என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, இலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போகணுமா, இலுமிச்சம்பழம்னா என்ன தலைவரே? எலுமிச்சம்பழம் கேள்விப்பட்டிருக்கேன், எலுமிச்சம்பழம் கரெக்ட் தானே மக்களே, இலுமிச்சம்பழத்தை வீங்கிட்டு வீங்கிட்டு போங்களா, வாங்கிட்டு. படுத்துல இலுமிச்சனால தாங்க முடியலையே, 10 இலுமிச்சம்பழத்தை வாங்கிடுங்க, வாங்கிட்டு மண்டையில் போட்டு அப்படியே ராவிட்டு அந்த பாறையில் போய் டம்மு டம்முன்னு முட்டுங்க, செத்தா பயனுள்ள. எப்பா மத்தான் ஒன்னா எடுக்கணும் பேசிக்கிட்டு, அவர் இப்படி இவர் இப்படின்ட்டு, இதான் பார்த்தா வந்து இங்கே மனுஷன் ஒவ்வொரு வீடியோ போடுவோம் வாங்குவோம் செய்வான், ஆ டெய்லி வீடியோ போட்டு வா 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 வான்னு கத்துணும் உங்களுக்கு கிடந்து, அப்படி தானே
மனுஷன் உடம்பு சுமலாம கிடந்துட்டு இங்க ஆசைக்கு இங்க அணைஞ்சு கிடக்கான். இவரு என்ன இவரு பேரோடைய பேப்படியே பேச முடியாது. அறுத்து கிழிச்சு மறுத்தாமா செத்தப்பா. என்ன தலைவர் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க தலைவர். அப்புறம் வந்து பிபி சுகர்லாம் வந்துட போகுது. ஆசைக்கு போயிட்டு வந்திருக்காரு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது, ஆசைக்கு போயிட்டு வந்துன்றாரு. ஜிபி முத்து பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி ஃபேமஸ் ஆகி வந்தார் அப்படின்னா, அடுத்து உங்களை திட்டி திட்டி சோசியல் மீடியாவில் என்ன என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் மூதேவி செத்த மூதேவி ஏன் உனக்கு அறிவு இல்லையா எது இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் இப்படி தான் திட்டுவாப்புல திட்டி திட்டி ஃபேமஸ் ஆனவர் தான் ஜிபி முத்து. அப்படித்தானே மாமா? சரி ஜிபி மாமா, உங்கள் வீடியோஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பழிமீரா வரானுவோ ஒரு பாட்டு போட முடியாது. பாட்டு போட்டதுன்னா உடனே அசிங்கமாக கமெண்ட் அடிக்கிறது, அது அடிக்கிறது, இது அடிக்கிறது. அட மூஞ்சி மோர மைதும் பாருங்க, எல்லாரும் மூஞ்சி மோர மயிலையும் மூஞ்சி மோர இல்லை கமாண்ட் அடிக்கிறது. உனக்கு ஒரு தகுதி வேணும்ல, தகுதி கெட்டவனை தகுதி கெட்டவனை இந்த மூஞ்சி மயிலை வச்சுக்கிட்டு நீ கமாண்ட் அடிக்க வாரியும் உனக்கு வெக்கம் இல்லை. உனக்கு வெக்கம் ஆ சாணியை கரைச்சி மூஞ்சியில் ஊற்றிடுவேன். வெறுவா கட்டப்பையில வெறுவா கட்டப்பையில வாயும் மூஞ்சி மோர மயிரியும் பாரு, மூஞ்சி மோர மயிரியும். யோ, ஓரளவுக்கு திட்டு சொன்னா அப்படி அநியாயத்து திட்டுறியா? இந்த ஆள்கிட்ட மாட்டி முடிச்சதுல அதிகமாக யாரும் பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஐடின்னு ஒரு கேரக்டர் உருவானது ஜிபி முத்து கிட்ட தான். பேப்பர் ஐடின்னு இன்ன வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ தான் உருவானாங்க. பேப்பர் ஐடி பேப்பர் ஐடின்னு இவங்க தான் பேசி வருவார். ஏ பேப்பர் ஐடி 142, ஏ பேப்பர் ஐடி 68, ஏதோ ஜெயில் கைதியில் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வருவாப்பில. இவர் ஒரு ஒரு பேப்பர் ஐடியும் கூப்பிட்டு திட்டிட்டு இருப்பாப்பில. இவர்கிட்ட திட்டு வாங்குறதுல அவங்களுக்கு பிடிக்கும், இவரை நோண்டி விட்டு பார்க்கறதும் அவங்களுக்கு பிடிக்கும். சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகலாம். போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ணா. அவங்க சிரிக்கும் போது கண்ணத்துல குழி உழுவுது, மேல குழி உழுவுது, கீழே குழி உழுவுது. அவங்கள பாக்குறப்ப அப்படியே சிவனு ஏறுது. போடா அங்கிட்டு, நீ ஒருத்தன், அந்த சேலமணி ஒருத்தன், அந்த ஜிபி முர்த்தி ஒருத்தன், நாலஞ்சு பேரு இதுல கடந்துகிட்டு 248 ஒருத்தன் வச்சு செய்யுங்க. ஒரு ஆள் ஒரு பொம்பளைய மோர கட்டையும் பாரு. நல்லா சாதனாண்டி தான் வந்து நமக்கெல்லாம் இப்போ வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு. என்னன்னா சாதனாண்டி பாதி டைம் கிளாமராக பண்ணுவாங்க, பாதி டைம் பப்பிசியமாக பேசுவாங்க. இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இப்போவும் சாதனாண்டி பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. சாரி, சாதனாண்டியே யூடியூப்ல ஃபாலோ பண்ணி அவங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, அடுத்த வீடியோக்குள்ள போகலாம். சாதலா யா உலக்கு கிறுக்கு பிடிக்கு சாதலா, ஏ சாதலா கிளத்த மூதேவி யா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனையும் சிபி முத்து எல்லாம் சேர்த்து கிளி அறுத்து விட்டுறோம். வா அருவா வரியா வா, நான் காத்திருக்கேன், சங்கர அவர் காத்திருக்காரு, ரெண்டாவது சேடமுத்து இருக்கா, எனக்கு கீழே அருவா. மூதேவி மூதேவி ஆள் சேச பாரு, பார்த்த உன் கண்ணு அவுஞ்சு போயிரும் மூதேவி, அவுஞ்சு போயிரும். தலைவரே உங்களுக்கு தைரியம் அதிகம், கடைசியில் ஓப்பனாக கொடுத்தாரு, பார்த்தினா உன் கண்ணு அவுஞ்சு போயிட்டு. எங்கள் சாதாண்டி மட்டும் இதில் குறைஞ்சவங்க கிடையாது, அவங்களும் அடுத்து ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க, நீயும் பார்த்தினா உன் கண்ணு அவுஞ்சு போயிறியா அப்படின்ட்டு. சரி ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கிழவி ஷீலா ஒரு ரிப்ளை வீடியோ போட்டாங்க. தாய்க்கிழவி ஷீலாவுக்கு ஜிபி முத்து திரும்ப ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு, அதை பார்க்கலாம். வாய பாரு, வாய வாயும் மூஞ்சி மோனையும் பாரு. மூதேவி மூதேவி யாரு சாவரா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு, கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி ஊருக்கு நீ என்ன போய் உலக அழகியா, கல்யாணம் முடிச்சுட்டு என்ன நடிப்பு பேயில போவாங்க, மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது. இந்த மூதேவியை கல்யாணம் முடிச்சுட்டு 10 புருஷனுக்கு இருக்கு மூதேவிக்கு. மூஞ்சி மோனையும் பாரு, மூஞ்சி மோனையும். உன்ன கல்யாணம் ஒன்னையும் வந்து லவ் பண்ணு சொல்றாங்கல்ல, இந்த கிழட்டு போயிடுவா, கிழட்டு போயிடல. இந்த சங்கருமா சங்கருக்கு கிழவன் ஒன்று, இன்னொரு காட்டு குரங்கு இருக்கும், ஒரு குரங்கு எடுக்கும், அந்த குரங்கு ஒன்று லைவ்ல போட்டுட்டு சட்டி எத்தனை சைஸ் அது சைஸ் மானங்கட்ட முதவிலா, மானங்கட்ட முதவிலா. இப்போ இந்த நாள் பேசினாவே இப்படிதான்ப்பா. ஆனா அது உண்மை. அந்த டைமில் வந்து ஷீலாவுக்கு வந்து நெல்லை சங்கர் ஒரு பக்கம் ப்ரொப்போசலு, சேலமணி ஒரு பக்கம் ப்ரொப்போசலு, காத்துக்கருப்பு ஒரு பக்கம் ப்ரொப்போசலு. காத்துக்கருப்பு தான் அல்டிமேட் பண்ணு தான் லிப்ஸ்டிக் வாயன். ஷீலாட்டு வந்து உங்கள் ஜட்டி சைஸ்ன்னு சொல்லுங்கன்ட்டு கேட்டு அது இப்போ வரைக்குமே நிறைய டாக் ஷோலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம தாய்க்கழுவி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போதான் வீடியோ போட்ட சத்த நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கை உள்ள பேப்படையில் கக்கா
மாப்பிள்ள பேப்பர் அடியா கவன் பண்ணிருக்கான். நீளமா பேசாத, மூச்சு வாங்குடு. அட இருட்டு பையில நீளமா பேசினாலும் மூச்சு வாங்குது, கம்மியா பேசினாலும் எனக்கு மூச்சு வாங்குறத. ஏன்னா ஏன் தெரியுமா, உங்ககிட்ட என்னால கத்த முடியலடா, கத்த முடியலையா. இப்படி வந்து வந்து சத்திரம் போலடா, உங்ககிட்ட கத்தி 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 கத்திட்டு கைப்பிள கக்கக்குள்ள பேப்பர் ரெடி. முடியலப்பா, அல்டிமேட் பண்றாங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஏன் ஓட்ட போட்டாங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு திவ்யா கழிச்சு ஒரு நாள் என் கூட நீங்கள் வந்து டின்னர் சாப்பிட்லாம். ஏன் இந்த வடையில் ஓட்டை இருக்குது, பருப்பு வடையில் ஏன் ஓட்டை இல்லை, இதை வந்து கமாண்ட் பாக்ஸ் வந்து கமாண்ட் பண்ணுங்கள். கரெக்டான காலில் சொல்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட டேட்டிங் வரலாம், டின்னர் சாப்பிட்லாம், செலவெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். எனக்கு பருப்பு வடையில் இப்படி தட்டி போடுறாங்க, அதனால் அதில் ஓட்டை இல்லை. எதுக்கு இந்த உளுந்து வடை மட்டும் ஓட்டை போடுறாங்க? நார்மலாகவே அதுவும் பருப்பு வடை மாதிரி இப்படி தட்டி போடலாமே, ஒருவேளை அப்படி போட்டால் சென்டர் பகுதியெலாம் வந்து வேகாது அப்படின்றதுனால ஒரு ஓட்டை போட்டால் ஸோ 360 degrees கரெக்டாக வெந்துடும் அப்படின்னு தாங்க பண்ணுறாங்களா? மகளிர் அணிகளே, எதுக்காக அந்த வடையில் ஓட்டை போடுறாங்க தயவு செஞ்சு எனக்கும் சொல்லிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏ பெரிய நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வருவேன்னு சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. அவன் சொல்றான், தாய் கிழவி தாய் கிழவி சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்றான் மாமா. சொல்லுங்க கோபால் சொல்லுங்க, தாய் கிழவி அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்களா? எம்மா எம்மா, என்ன வாய்ஸ் அது! ஆக்சுவலாக இன்னும் நிறைய வீடியோ இருக்குது, நான் அது கடைசியில் சொல்கிறேன் விஷயத்த, முக்கியமான விஷயத்த. ஓகேவா, அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்கள் பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. என் பெயர் ஜில்ஜில் ரோஜாமணி. ஜில்ஜில் ரோஜாமணி, உங்கள் வீட்டிலே குழுகுழு கூழ் இருக்கா? குழுகுழு கூழா? அப்படின்னா இவர் சாப்பிடறாரே அதேதான். இதுக்கு பேர் தான் குடும்ப வீடியோ, அதாவது குடும்பமா சேர்ந்து ரீல்ஸ் பண்றது. ஜிபி தங்களுக்கு வந்து அடுத்த கேரக்டர் வேணும் அப்படின்னா பையனே பிடிச்ச வச்சுவா போல. இதுல கூட செந்தில் கேரக்டர் இருக்கு. ஆனா சாதனா ஆண்டி வந்து சில்க் சுமிதா மாதிரி பயங்கர ஆப்டா பண்ணியிருந்தாங்க. குழு குழு கூல் இருக்கு, உனக்கு வேணுமாடா சர்வினா? சரி ஓகே மக்களே, நம்ம லிப்ஸ்டிக் வாங்க காத்து கருப்பு கலை வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாட சொல்லலாம், பாடுறா. இள வயசு பொண்ண வசியும் பொண்ணும் வளவிக்கார, நல்ல மனசு தொட்டு மயங்க வச்சு வளைக்க போறேன். அடே கக்குசுவாயா, என்னடா வாய்ஸ் இது, வாய்க்குள்ளதை ஈத்த கரைச்சி ஊத்துற மாதிரி. வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளைவிக்காரன், கரகர கரகரன் ரொம்ப வருதுடா, என்னடா தின்ன அப்படி. சரி ஓகேடா, கரும்பு மூச்சு வேணா பாட்டு பாடு. அடி போட்டுக்கடி பொன் வளைவி பூட்டிக்கடி, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி தேரு. எதுல திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்க? ஒருவேளை எதனா மாங்காய் தொப்புக்குள் மாங்காய் திருட வந்துருப்பியோ, அந்த கேப்ல தான் பாட்டு பாருங்க பாடிட்டு இருக்கியோ. அடே லிப்ஸ்டிக் வாயா, இப்பெல்லாம் முழிக்காத பாடு, என்ன அடுத்து லேடிஸ் வாய்ஸ் தானே எடுக்க போற, அங்க யாரும் இல்ல, தைரியமா பாடு. இளவயசு பொண்ணு வசியம் பண்ணு வளைவிக்கார, நல்ல மனசு தொட்டு மயங்க வைக்கும் மதுரக்கார. நீ போட்டு விடு பொன் வளைவி பூட்டி விடு, நீ போட்ட பின்னே பாரு நான் பொண்ணே மணி தேரு. அடே என்னடா குழாயில அடப்பு வந்த மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க, அடே வெட்டிக்கிளி வாயா. இவன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க, இப்படி பாட்டு பாடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வீடியோஸ்க்குள்ள கமெண்ட் பண்ணுவாங்க இல்லை, அந்த கமெண்ட் பண்ணவங்களை திட்டி திட்டியே ட்ரெண்ட் ஆனவர் தான் நம்ம லிப்ஸ்டிக் வாயின் காத்து கருப்பு கலை. நார்மலாக திட்டத்தை விட்டுட்டு டபுள் மீனிங்லேயே திட்டுவா போல, அதாவது அது தனியாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இவர் பாட்டு பாடிட்டாரு, இதுக்கு வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கிழவி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ஆட சொல்லிடலாம். தாய் கிழவி கமான் ஆடுங்க. உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். ரஜின் முருகன் சார்.
போடுறேன் ஓகே மக்களே, ஓகே ஓகே ஃபைன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு முன்னாடி எல்லோ கலரில் ஒரு ஹார்ட் போட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பழைய வீடியோஸ் இன்னும் நிறைய இருக்குது, பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வீடியோடைய பார்ட் டூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பார்ட் டூ அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்ட் டூ வீடியோ பண்ணுறேன். ஓகே மக்களே, ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட நடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.